Hello everyone, Tamil Nadu Veterinary and Animal Science University Academic 2022-23 3rd round online counseling இப்போ நடந்துட்டுருக்கு. நேத்திக்கு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருந்துச்சு. அதாவது நேற்று 9/12/2022 காலையில் 10 மணிக்கு நமக்கு கவுன்சிலிங் போர்ட்டல் என்ன ஆச்சு அப்படின்னா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நேற்று ஒரு நாள் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு நாளைக்கு மட்டும்தான் நமக்கு டைம் இருக்குது. மேக் ஷோர் 3rd round ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸோ, ஸோ நம்ம எலிஜிபிள் கட் ஆஃப் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்னும் 2 நாள் தான் இருக்குது. நாளைக்கு 5 மணி ஈவினிங் 5 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். இதுதான் ஃபைனல் ரவுண்டாக இருக்கலாம். என்னோட ப்ரெடிக்ஷன் 100% round 4 நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் கூப்பிட்ருக்காங்களோ தயவு செஞ்சு எல்லாருமே அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சீட் அலாட் ஆகுது அலாட் ஆகல அது செகண்டரி. நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச சான்ஸை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 3rd round ஆன்லைன் கவுன்சிலிங் கேண்டிடேட்ஸ், நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். லெட் மீ நோ எத்தனை பேர் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ரீ அலாட்மெண்ட்டில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் தயவு செஞ்சு கேளுங்க. ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு ரீ அலாட்மெண்ட்டில் ஒரு காலேஜ் கிடச்சிருக்கு. நீங்கள் round 1 round 2 ரீ அலாட்மெண்ட் அட்டன் பண்ணி உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ரீ அலாட்டட் காலேஜே திருப்பி மாற்ற முடியாது. ஸோ உங்களுக்கு ரீ அலாட் எந்த காலேஜ் ஆச்சோ அதுதான் ஃபைனல் காலேஜ், நீங்கள் அங்கே தான் கண்டினியூ பண்ணணும். இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ லாஸ்ட்டாக ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன், தனுவாஸோட round 3 ஆன்லைன் கவுன்சிலிங் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 11/12/2022 5 மணி ஈவினிங் 5 மணியோட போர்ட்டல் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து நமக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. 14ஆம் தேதி உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து வந்துடும். 26ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அந்த காலேஜில் போயிட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ப்ளஸ் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணும்போது அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணி கொண்டு போகணும், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு போகணும். அதெல்லாமே நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு இதுதான் அர்ஜென்ட் ரிமைண்டர்.